மதுரை ரயில்வே கோட்டத்தில் பழைய ரயில் பெட்டிகளை கொரோனா சிறப்பு வார்டாக மாற்றும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. பிற மாவட்டங்களுக்கு அனுப்ப தயார் நிலையில் உள்ள ரயில் பெட்டிகள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, தற்பொழுது கொரோனா சிறப்பு வார்டுகளாக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன, அது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலை இந்தியாவில் அதன் பாதிப்பு வந்து சமீப காலமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக வந்து முக்கியமான மருத்துவமனைகளை கொரோனா வார்டுகளாக மாற்றும் பணியானது தமிழகம் இந்திய மற்றும் பல மாநிலங்களும் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையை தென்னக ரயில்வே சார்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பழைய 20 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்பட்ட ரயில்களை வந்து கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய மாநகரங்கள் முக்கியமான நோயாளிகளுக்கும் தங்களுக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளும் பயன்படுத்தும் வகையிலும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இருக்கைக்கும் குப்பை தொட்டிகள், கை கழுவுவதற்கு சோப்பு உள்ளிட்ட பொருள், அனைத்து வகையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வந்து ஒவ்வொரு பெட்டிகளும் 10 முதல் 20 பெட்டிகள் வந்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த பெட்டிகள் சுமார் மதுரை மண்டலத்தில் மட்டுமே 2 ரயில்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெட்டிகள் தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 500 படுக்கை வசதிகளை கொண்ட இந்த பெட்டிகள் அனைத்துமே வந்து இன்னும் ஒரு முழுமையாக பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களாகக்கூடிய விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மற்ற மாவட்டங்களுக்கு வந்து அதிகபட்சமாக தேவைப்படும் பட்சத்தில் இந்த ரயில்களை வந்து கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் நேற்று முதல் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் வந்து 144 நகரங்களில் இருந்து ரயில் பெட்டிகள் வந்து தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளதாகவும், கொரோனா வைரஸின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பட்சத்தில் தேவைப்படும் பட்சத்தில் இதை பயன்படுத்திக் கொள்ள வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் தெரிவித்திருந்தார். அதன் வகையில் வந்து தற்போது வந்து மதுரை ரயில்வே கோட்டத்தில் வந்து அனைத்து பெட்டிகளுமே தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெட்டிகள் அனைத்துமே இன்னும் ஒரு நாட்கள் வந்து ஏனென்றால் வந்து மதுரையை பொறுத்தவரைக்கும் கொரோனாவிற்கான பிரத்யேக ஒரு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. சுமார் 500 படுக்கைகளை கொண்ட அந்த மருத்துவமனையில் வந்து கிட்டத்தட்ட 19க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இருப்பினும் வந்து இந்த நோயாளிகளுக்கு வந்து மேலும் மற்ற மாவட்டங்களுக்கு வந்து தேவைப்படும், அதாவது அருகே இருக்கக்கூடிய சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில், ஏன்னா நாளுக்கு நாள் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்படும் நோயாளி எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக வந்து அந்த ரயில் பெட்டிகளை வந்து அந்த மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று பிரத்யேகமாக சிகிச்சை அளிக்க பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்களே பார்க்க முடியும், தினேஷ் ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பெட்டிலும் 4 கழிப்பறைகள் மற்றும் திரைகள், சோப்புகள், அப்படி குப்பை தொட்டி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது வந்து இந்த திட்டத்துக்கு பிறகும் பயணிகள் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 400க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளை கொண்ட 20 பெட்டிகளில் இருந்து தயார் செய்ய வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெட்டிகள் வந்து இன்னும் ஒரு நாட்களில் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரீகன்.